ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பிரியாணி. அதுக்கு நான் இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது சூடானோன்னே நம்ம எல்லா ஸ்பைசஸும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, அப்புறம் ஒரு 4-5 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இப்போ ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீள நீளமாக அரிஞ்சிருக்கேன். ஒன் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், நல்லா வதக்கிக்கணும். உப்பு தேவையான அளவு. அஞ்சு பச்சை மிளகா, ஒரு கிண்ணம் அளவுக்கு புதினா கொத்தமல்லி நல்லா கிளீன் பண்ணி பொடிசா அரிஞ்சு அரைக்கணும். இது நல்லா எண்ணெயில வதக்கிக்கணும். ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். இது நல்லா வதங்கணும். இது வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட், அப்புறம் கொஞ்சம் கர்டு, இது நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் விட்டுட்டு கடைசியா நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வதங்கினோன்னே நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம். பன்னீர் ஆட் பண்ணனும், ரொம்ப கிளற வேண்டாம். அப்படியே கொஞ்ச நேரம் அது ஃப்ரை ஆனோன்னா நம்ம ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ பன்னீர் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் ரைஸுக்கு 1¼ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னே உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி வந்தோன்னே ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டுட்டு சிம் பண்ணி 7 மினிட்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ வந்து ப்ரெஷர் போயிடுச்சு, ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே இந்த பச்சை மிளகாவெல்லாம் எடுத்துடணும். இப்படி கிளறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுறணும். யம்மி பன்னீர் பிரியாணி ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.